நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு பேட்டியில் பேசும்போது, தான் லியோ படத்தில் நடிக்கிறேன் என்றதும் த்ரிஷாவுடன் படுக்கையறை காட்சி இருக்கும் என நினைத்தேன் என கூறி மிகவும் அருவறுப்பாக பேசியது சர்ச்சையாகியிருந்தது. அதற்கு த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் சினிமா பிரபலங்கள் பலரும் மன்சூரை விமர்சித்திருந்தனர். போலீஸ் வழக்கு பதிவு செய்த நிலையில் மன்சூர் அலிகான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதன் பின் த்ரிஷாவுக்கு போலீஸ் கடிதம் அனுப்பிய நிலையில் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டுவிட்டதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கூறியிருந்தார். இந்நிலையில் தனது பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக த்ரிஷா, குஷ்பு உள்ளிட்டோர் மீது மன்சூர் அலிகான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடும் மன்சூர் அலிகான் கேட்டிருக்கிறார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி மன்சூர் அலிகானை எச்சரித்திருக்கிறார். த்ரிஷா தான் இவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும், பொது வெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மன்சூர் அலிகான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி எச்சரித்திருக்கிறார்.